அப்பவுமே கிளாஸ் கிளாஸாக போய் கூப்பிட்றப்போ வந்து அப்போ வந்து சந்தோஷ் நாராயணன் கிடச்சார். அவர் வந்து ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை பயின்றவர். வர்றப்போ வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் கிடச்சார். அதுக்கப்புறம் அவர் வந்து படிப்பு அப்படி இப்படியே கொஞ்சமாக பெரியலாகி இப்போ வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவர் சரியாக தான் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறது ஏன்னா அந்த ரைமிங்கு, அந்த ரைமிங்காக அவர் எழுதியிருக்காரு. அப்படி கரெக்டாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து அவர் வந்து என்னோட பாட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி சொன்னது வந்து எனக்கு பெரிய ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. டசக்கு 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 டுண்டும், டசக்கு 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 டுண்டும், டசக்கு 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 டுண்டும் அப்படி சொல்லுவாங்க. அவ ஜலபல ஜலபல கும்தல கா உ ஆ இதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் டசக்கு. அவங்க அவங்களுக்கு அறியாமே நான் வச்சேன். நான் மீனவர்களை பற்றி, ஒத்த நாளில் இவங்க வாழ்க்கை சக்கரம் தத்தி ஓடுதே கடலே காக்கும் சத்திரம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்குள்ள வாழ்க்கை, உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப வெளியில் திருப்பி வருவாங்களான்னு தெரியாது. வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் முத்தமிழ் சொல்றதுக்கு ரெடியாக இருக்காரு, வாங்க கேட்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களை ட்ரெண்ட்ல இருக்கிற பாட்டு இதுக்கு என்ன வந்து இன்ஸ்பிரேஷன்? மைனர் வேட்டி கட்டி இந்த பாட்டு வரிகளே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, கேட்கவும் பிடிச்சிருக்கு, பாடவும் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க எங்க இந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்து எழுதுனீங்க? இன்ஸ்பிரேஷன் வந்து ஒன்றும் கிடையாது. இதுல வந்து எப்படின்னா வந்து சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு காதல், ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம், சின்ன ஒரு பத்தியா என்னை முன்னாடி நீ வந்து ரொம்ப லவ் பண்ண, இப்போ வந்து அவ்வளோவா என்னை கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோபத்தை தான் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அதுதான் சுச்சுவேஷனாக கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து அதுதான் நாதம், மடிநாதம். அதை வச்சு ரெண்டு பேரும் வந்து அவங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அதாவது ஜாடியாக திட்டிக்கிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு உங்களுக்கு புரிய புதிய ஒரு சூழ்நிலை கிடைக்குது இல்லை. ஆ ரைட், ஓகே. அதே மாதிரி ஒரு டியூன் வந்து நம்மளோட ஃபோக் டியூனாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஃபோக் டியூன் வந்து இயல்பாக மக்களை வந்து ரொம்ப ரீச் அடையும். ஓகே, இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நம்ம அதில் எழுதுகிறோம், இயல்பாக வார்த்தைகள் எழுதுகிறப்போ வந்து புதிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் வந்து சிங்கர் பாடுறாங்க, தி பாடுறாங்க, ஸ்பெஷல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மேல் சிங்கர் அனிருத் பாடுறாரு, இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகுது. அப்படி தான் ரீச் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து அந்த மச்சினி அப்படின்ற ஒரு வார்த்தை உள்ளே வச்சுருப்பேன். அது வந்து கொஞ்சம் புதுசாக ஒரு டோனில் இருக்கும். அப்புறம் வந்து கைலியை கட்டிக்கிட்டு, இந்த கைலிலாம் யாரும் யூஸ் பண்ணதெல்லாம் இல்லை, மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, பட்டு பாடல்களில் வந்து யூஸ் பண்ணதில்லை. அதனால் வந்து அந்த கைலி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஆரம்பத்துலேயே அது வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சேன். அப்புறம் வந்து ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது மைத்துனர் வந்து உன் தங்கச்சி என்ன எப்படி என்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அதில் ஒரு உன் தங்கச்சி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தொன்மையான விஷயங்கள்லாம் இல்லை, கொஞ்சம் நான் வச்சேன். நான் அது வந்து அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு இல்லை, கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி உங்ககிட்ட வந்து உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது ஃபேன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து யாராவது சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஞாபகமாக இருந்த ஏதாச்சும் தருணம்? அந்த டசக்கு டசக்கு வர்றப்ப சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து நிறைய கல்லூரி அந்த அங்கெல்லாம் வந்து என்னோட அந்த காதல் அற ஒன்று விழுந்துச்சு பாடுவாங்க, அந்த பாடல் ரொம்ப அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த காதல் கனவை முண்டாசுப்பட்டியில் பண்ணியிருந்தல மெலடி ரொம்ப அது ஒரு மெலடியான ஒரு லவ்வபிள் சாங்கு, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நிறைய நாமினேஷன்லாம் ஆச்சு அவார்ட்ஸ்க்கெலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மைனர் வீட்டி கட்டி, அப்புறம் வாமச்சானே சாங் அப்படி தான், ஒரு ஒரு பெண் பார்வையிலேருந்து ரொம்ப பெண்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ மைனர் வேட்டி கட்டி எல்லா தரப்புலேயுமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதான் இந்த மாதிரி ரீச் ஆகிற சாங்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய சாங் இதோட பயங்கரமெல்லாம் எழுதுவோம், ஆனால் வந்து ரீச் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்து ஃபோன்லாம் வராது. இந்த மாதிரி ஃபோன் வர சாங்ஸு நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவோம். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ ஒரு பாட் ஒரு படத்தில் உங்களோட டேக், அதாவது ஒரு ஃபுல்லாக ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஸோ உங்களோட பங்குன்னு ஒன்று இருக்குது. உங்களோட டேக், அதாவது நீங்கள் சொன்னால் இது நடக்கும் இல்லை நீங்கள் இதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு லிரிசிஸ்ட்க்கு அவ்வளோலாம் இல்லை இப்போ. ஆமாம், அந்த அது போல்டாக சொல்லலாம் இருக்குது. நம்ம வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்கணும், அந்த இசைக்கு ஒத்துழைக்கணும். அது ஏன்னா அதான் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஒரு பாட்டுக்கு உண்டானது ஆல்ரெடி டிசைட் பண்ணுறாங்க, இப்படி தான் அந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப வந்து அந்த மாதிரி நம்மளால் முடியும். அதில் வந்து நம்ம சொந்த கருத்துக்கள்லாம் சொல்ல முடியாது, அந்த பாட்டுக்கு அவ்வளோ போதும். அப்படி ஏன்னா அழுத்தமாக எழுதுனா கூட வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக எழுதுங்க, சாஃப்டாக சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம், ரொம்ப பயங்கரமான டைட்டான வார்த்தைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இலகுவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா படத்துலேயும் எல்லா பாட்டிலையும் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. காதல்னால் காதல், அது எப்படிப்பட்ட காதல்னு பல வகைகள் இருக்குல்ல, அந்த காதல் அந்த படத்தில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஒருவேளை வந்து எப்பயாவது நான் வந்து அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து
ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு நமக்குன்னு உள்ள மைண்டில் இருக்கிற விஷயங்களை உள்ளே வைப்போம். அந்த மாதிரி கூட ஒரு பாடலில் வச்சேன், வாமச்சானை பாடலில் வந்து. இப்போ வந்து அந்த பாடல் வந்து ஒரு கடலில் நடக்கிற விஷயம் அப்படின்றதுனால அது ஒரு ஒரு டான்ஸ் நம்பர் தான், ஆட்டம் போட்டு பாடுற ஒரு பாடல் தான். 500 தாளை பார்த்து ஆட்டம் போடுறா, இவள் 5 மீனா குழம்புள்ள தாளம் போடுறான், இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களோட கேரக்டர் பற்றி இருக்கும். பட் சரணத்தில் வந்து நான் என்னென்னா, அவங்க அவங்களுக்கு அறியாமே நான் வச்சேன், நான் மீனவர்களை பற்றி. ஒத்த நாளில் இவங்க வாழ்க்கை சக்கரம், தத்தி ஓடுதே கடலே காக்கும் சத்திரம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்குள்ள வாழ்க்கை, உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப வெளியில் திருப்பி வருவாங்களான்னு தெரியாது, அந்த ஒரு நாளில் தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்குதுன்ற மாதிரி அது ரொம்ப சூட்சமாக சின்னதாக வைப்போம். இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொந்த கருத்துக்கள் லைட்டாக அப்படியே அந்த மாதிரி ஜாலியான சாங்களையும் லைட்டாக வச்சுட்டு போவோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அது மாதிரி செய்வோம். பட் சில இடங்களில் வந்து வேணான்னு சொன்னால் வைக்க முடியாது, வேணான்னு சொல்ல வைக்க மாட்டீங்க. சூப்பர். அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணி என்ன இவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு அந்த மாதிரி யாராவது உங்களை சொல்லியிருக்காங்களா? மிஸ்டேக் ஆகாமல் மேக்ஸிமம் விட மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறதுனால அவங்க மேலே பழிய போட்டுடலாம். நீங்கள் தானே சொன்னீங்க, அவங்க தானே ஓகே பண்ணுறாங்க, இது ஓகே தானே அப்படின்னு சொல்கிறப்ப. இது வரைக்கும் அது மாதிரி மிஸ்டேக் ஆனதில்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஏன் இப்படி தவ கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் மாறி இருக்கே, வார்த்தைகள் மாற்றி பாட்டுக்கீங்களே, நாங்கள் வேணால் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட்டு நாங்கள் தவறாக எழுதி வர வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் இருக்காது, ஏன்னா அர்த்தம் புரியாட்டி அவங்க பாடவும் மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி எனக்கானதில்லை இது வரைக்கும. உங்களுக்கு ஆனதில்லை. பட் உங்களோட அதாவது போயட் இதில் கவிஞரில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து ஸ்னேகன் சார் மேடையில் வந்து அந்த ஒரு வார்த்தை ப்ரொனன்சியேஷன் தப்புன்னு சொல்லி அதை ஒரு பெரிய சர்ச்சையாக நடந்துட்டு. அது வாழ்த்துக்கள் அதுதான், அது ஆக்சுவலாக வந்து எனக்குமே நான் அது ஒரு காலத்து வரைக்கும் நானும் வாழ்த்துக்கள் தான் எழுதுவேன். வாழ்த்துக்கள் சொல்கிற வாழ்த்துக்கள் அப்படிமோ அப்படிங்கிறப்ப வந்து இக்கு வரதான் செய்யும். வாழ்த்துகள் அப்படிங்கிறப்ப இக்கு வராது, அவ்வளோதான். நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத பொறுத்தும் இருக்குது, இக்கு வரணுமா வரல தான். எனக்கு வந்து சீமான் சார் மேலே ஒரு ரொம்ப தமிழ் செம்மையாக இருக்கிறதுனால, அவர் ரொம்ப ரிசர்ச்சில் இருக்கிறதுனால, வாழ்த்துகள்னு ஒரு படம் பண்ணார்ல, அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவர் சரியாக தான் எழுதியிருப்பார் சொல்லிட்டு. அன்னையிலேருந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தான் எழுதுவேன் இது வரைக்கும், அதுலேருந்து நான் வாழ்த்துக்கள்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து தமிழில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழில் எவ்வளோ நல்லா எழுதுகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வீக்காக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், தமிழ் வந்து அதுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ஆர்வமாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் பெரிதாக சொல்லப்போனால், பெரிய அளவில் சொல்லப்போனால் பேசுகிறதே வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து நாங்களே சரியாக பேசிகிட்டு இருக்கோமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கப்போ, இன்னும் நாங்கள் வந்து என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னும் ரொம்ப மோசமாக பேசுகிற மாதிரி தெரியுது. அதுவும் எழுத்துக்கள்லாம் எழுதுகிறப்ப வந்து பயங்கர மிஸ்டேக்கில் எழுதுகிறாங்க, ரொம்ப தவறுகள் நிறையா நடக்குது. 3 சொல்லி நான் வச்சு 2 சொல்லி நான் போடுவாங்க, 2 வர்ற இடத்துல 3 போடுவாங்க, இந்த லா ப்ராப்ளம் வரும், லா லா ழா 3 ழாவுக்கு உண்டான வித்தியாசங்கள் தெரியாது. ஏன் பெரிய பெரிய தமிழ் பேசுகிறவங்களே மேடையில் வந்து கல்லூரி அப்படிங்கிறது கல்லூரி அப்படிம்பாங்க, சொல்லவில்லை அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து பாடுறப்ப வந்து அழுத்தி பாடணும்ல, அழுத்தி பாடுறப்ப வந்து கல்லெல்லாம் மாணிக்கம் அப்படின்னு வந்து கல்லெல்லாம் மாணிக்கம் பாடிடுவாங்க. அந்த மாதிரி வந்து லால நிறைய ப்ராப்ளம் வரும், ரா ரா அந்த வித்தியாசங்கள்லாம் அவ்வளோ கொடுக்கறது இல்லை. அது வந்து அதை அவங்க பண்ணுறப்ப அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து இளையோர்கள் இன்னும் ரொம்ப மோசமாக பேசுகிற மாதிரி தோணுது. முதல்ல தமிழ் வார்த்தைகளே வந்து எங்களாலே வந்து தொடர்ந்து தமிழில் பேச முடியுதில்ல நம்ம, ஆனால் வந்து அதை நம்ம ஒரு ஒரு ஏன் ஒரு தயக்கம் இருக்கும், ஏக்கம் இருக்கும், ஆக நம்ம பேசணுமே அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்குது. ஆனால் அந்த முனைப்பே இல்லாமல் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா தமிழ் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப தமிழே இல்லாமல் எல்லாம் கலந்து கலந்து தான் பேச முடியுமோ அப்படின்ற மாதிரி, அப்புறம் இந்த அது அது என்ன சொல்கிறது இந்த மாதிரி அது அது இப்படியே பேசுகிற மாதிரி வாக்கியங்கள் அமைக்க முடியாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மாறி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன், முன்னெடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு பேரியரே இல்லை, அதாவது தமிழ் பாட்டிலேயே இங்கிலீஷ் வருது, இங்கிலீஷ் பாட்டில் தமிழ் வருது, அதாவது நிறைய மிக்ஸ்டாக இருக்குது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி மிக்ஸ்டு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கம்மியாயிருச்சு. நீங்கள் ஆமாம், அதாவது இன்னொன்று நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் வந்து படங்களோ அப்போ பேசிகிட்டு இருந்ததோ வந்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள்ங்கிறப்ப அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, அதற்கப்புறம் வாங்க போங்க அப்படின்னு பேசுகிறப்ப. இப்போ வந்து உட்காருங்க இங்கிலீஷில் கலந்து பேசுகிறாங்க, எல்லாம் நம்ம பேச்சுக்கள் எப்படி இருக்கோ நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பாடல்கள்லையும் வெளிப்படுது. அதனால தான் நீங்கள் ஏன் கலந்து எழுதுறீங்க அப்படிலாங்கிறப்ப வந்து இதே மாதிரி நம்ம எப்படி இயல்பாக இருக்கமோ இயல்புலேயே இருக்கிற மாதிரி தான் எல்லாமே யோசிக்கிறாங்க.
அதனால் வேறு வழி இல்லை. ஆனால் இதை தாண்டி நம்ம கொஞ்சம் வந்து தமிழுக்காக வந்து நம்ம ஏதாவது கண்டிப்பாக வந்து அதற்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயங்களை, உயிர் நாதமாக இருக்கிற விஷயங்களை நம்ம செய்யணும்னு நம்ம கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து செய்யணும். பொறுப்பாக எடுத்து செய்யணும். ஓகே, சூப்பர். ஸோ சார், உங்கள் ஃபீல்ட்லேயே அதாவது இப்போது இளையராஜா சார் வந்து சாங் ரைட்ஸ் பற்றி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவர் சரியாக தான் கேட்டிருக்காரு. அது வந்து நிறைய பேர்த்துக்கு அது ஏன்னா அவர் சொன்ன விஷயம்லாம் சரியான விஷயம்தான். அந்த ரைட்ஸுங்கிற விஷயமே விஷயம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இருந்ததில்லை, திடீர்னு ரீசெண்டாக ஆரம்பித்தது தான். மும்பையில் வந்து அங்கே நார்த்தில் வந்து அவர் வந்து அக்தர் அப்படின்னு, ஜாவித் அக்தர்ன்ற ஒரு எழுத்தாளர், அவர் தான் ஆமாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதாவது பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை உருவாக்குனவங்க. இப்போ வந்து இப்போ சிங்கர்ஸ்லாம் வந்து பாடல் பாடுவாங்க அவங்க வந்து அவங்களால வந்து சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும், பாடுற இடங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கிடைக்கும். இப்போ அதை உருவாக்குன இசையமைப்பாளரோ இல்லை அதை அதில் எழுதப்பட்ட பாடலாசிரியரோ அவங்களுக்கு அந்த ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்டேஜில் அந்த பாட்டை பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, ஒரு தடவை தான் அவங்களுக்கு பேமெண்ட். அப்போ அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுக்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அதை உருவாக்குனவங்களுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் அது இருக்குது அதில். அப்படி இருக்கிறப்ப தான் இவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இது மாதிரி ஒரு இடத்துல வந்து இவரை அறியாமையே வந்து அவங்க வந்து அதை பற்றி யோசிக்காமல் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் சொன்னதுனால அந்த அங்கே இருக்கிற ரைட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அது முத முதன்னு அவர் இளையராஜா சார் சொன்னது வெளியில் வந்தோடனே எல்லாரும் வந்து மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அது மாதிரி ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றது. அதனால் வந்து ஏன் பாடல் பாடுறதுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்கணுமா, சும்மா பாடுறது கூட காசு கொடுக்கணுமா அப்படிலாம் போயிட்டாங்க. அவர் கேட்டது வந்து எல்லாரும் பாடுறதுக்கோ அதை மகிழ்ச்சியாக வந்து அனுபவிக்கிறதுக்கோ அவர் வந்து கேட்கல, இந்த பாடலை உபயோகப்படுத்தி அதன் மூலியமாக வணிகம் பண்ணி அதை சம்பாதிப்பாங்க ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில். அதுக்கு அப்போ வந்து அந்த பாடலை உருவாக்கினவங்களுக்கு ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது கேட்டது வந்து சரியான விஷயம்தான். சரியான விஷயம்தான். அப்போ நீங்களும் இந்த மாதிரி? நான் இருக்கேன், ஆல்ரெடி ஐபிஆர்எஸ்ல இருக்கேன். ஐபிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது, அதுதான் எல்லாருக்கும் ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள்ட பர்மிஷன், அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிவிக்காமல் செஞ்சாங்கன்னா அது தவறு தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி யார்கிட்ட வந்து ஒரு சாங்கோட ரைட்ஸ் இருந்தால் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களை பொறுத்தவரையும்? அதாவது பாடலில் வந்து யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா வந்து இசையமைப்பாளருக்குன்னு ஒரு பங்கு, அதுக்கப்புறம் பாடலாசிரியருக்குன்னு ஒரு பங்கு வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இசையமைப்பாளர், பாடலாசிரியர், அப்புறம் அந்த சவுண்டிங் மேக்கிங் பண்ணுறாங்கல்ல அவங்க இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கும் இப்போ வச்சுருக்காங்க கம்பெனி. அதுக்கு ஏற்கனவே அந்த சவுண்ட் மியூசிக் கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும். இதை தாண்டி தான் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் எப்போதுமே அப்படிங்கிறது இந்த ஐபிஆர்எஸ் மூலியமாக எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், நிறைய அதில் வந்து பலனாளிகள் இருக்காங்க, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால் நடைமுறைப்படுத்தி முன்னாடி போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வழிவகுத்து அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயங்கள் குற்றங்களை நடக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம மீண்டும் வர பார்த்துட்டு அதனால நல்ல விஷயங்கள் நடக்குதோ அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து முன்னெடுத்து போகணும். அடுத்தடுத்து போகணும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எந்த மாதிரி ஒரு வைரலான சாங் கொடுத்து எல்லோரும் நமக்கு அது வா
கிடைக்கிறப்ப நம்மளால் எழுத முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ கண்ணதாசன் சார், வாலி சார் அவங்களாம் வந்து ஒரு 1000 பாடல்கள் கிடைச்சுன்னா 1000 பாடல்கள் எழுதுறது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க மட்டும்தான் எழுதணும், அவங்க மட்டும்தான் பாடணும், அவங்க மட்டும்தான் இயக்கணும், அந்த மாதிரி அவங்க மட்டும்தான் நடிக்கணும் இந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதில் வந்து நல்லதற்கும் கெட்டதற்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அதனால் இப்போ பிரிஞ்சிருச்சு. வயலுக்கு வந்து நீர் பாயிறப்ப வந்து ஓடையில் நேராக போகிறப்ப ஒரு வயலுக்கு போனால் கொஞ்சம் போகும், பல வயல்களுக்கும் வந்து தண்ணி போகிறப்ப ஒரு வயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அது மாதிரி வந்து இப்போ வாய்ப்புகள் குறைச்சலாக தான் கிடைக்குது, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அது வந்து
சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பு நல்லதாக அமையட்டும். சூப்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கா உங்களோட பாடல்கள் ஏதாச்சும் இருக்கு? இப்போ என்ன முன்னாடி வந்து நம்ம படம் பேர்லாம் சொல்லிடலாம், இப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு நேம் இந்த இதுலேயே வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. பேர் வச்சா அதில் பேர் வைக்கிறதுல அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது, பேர் திருடிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பேர் வைக்கிறாங்க. அதனால வந்து இன்னொன்று, நம்ம எழுதுனா அந்த படத்தில் வருமாங்கிறதும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ முன்னாடியே சொல்லவும் முடியாது நிறைய என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. அது எப்போ வரும், ரெண்டு வருஷம் கழிச்சு வருமா இல்லை நாளைக்கு வருமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால வரும், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், அது வருது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நான் நிறைய விஷயங்கள், இப்போ நான் இசையமைப்பாளராக அப்படின் ஒரு படங்கள் சியான்கள் அப்படின்ற ஒரு படம் பண்ணேன், அப்புறம் சில ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களும் நான் நம்ம கலை மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆர்வம் இருக்குது, அதை செஞ்சுட்டே இருப்போம். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு? ஆமாம், அடுத்து பாடலாசிரியர் தவிர்த்து அடுத்து மியூசிக்கில் நிறைய செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது, பாடணும்னு ஆர்வம் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து கலையாக நினைக்கிறேன், கலையாக இருந்து என்ன எல்லா விஷயங்களும் செய்வேன் நான் சினிமாவில். ஸோ பாடணும் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டு பாடுறீங்களா? வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நானும் தன் பூமாலையோ. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகளில் நவேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ? மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ? நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம். சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. சூப்பர், ரொம்ப அருமையா பாடுறீங்க சார். நீங்க உண்மையாலுமே? ஆமா ஆமா, நீங்களே பாடலாமே நிறைய பாடல்கள். பாடல் இன்னும் வாய்ப்புகள் அமையல, பாடலாம் கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார், ஸோ சூப்பரா பாடுறீங்க, ஆக்டிங்கும் பண்ணுவேன்னு சொன்னீங்க, எதுக்காச்சு? ஓகே, ஸோ எழுதிட்டே இருக்கோம் சரியா. ஏன் நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க, ஏன் சரி ஏன் என்ன நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, ஏன் நடிக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நான் வந்து ஸ்டேஜில் இல்லாமல் மிமிக்ரி இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படி தான் வந்தேன். காலேஜ்லாம் கேட்பாங்க, ஏ என்னடா நீ வந்து போய் புலவராகிட்ட எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அங்கே மியூசிக் பாடல் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மிமிக்ரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். பட் இங்கே சினிமாவில் வந்து நீங்கள் என்னங்க ஆக்டிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் எழுத்தாளர் தானே அப்படின்னு இப்போ ரெண்டு பார்வை இருக்குது வேறு வேறு மாதிரி. இதை தாண்டி வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். பாப்போம். சூப்பர் சூப்பர், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் பிடிச்சது நடக்குதுங்கிறதும் ஒரு பெரிய பிளெஸிங் தானே சொல்லலாம். சார் உங்களுக்குன்னு ஒரு சூப்பராக ரேபிட் ஃபயர் வந்து வச்சிருக்கேன், டக்கு டக்கு நான் கேட்பேன், நீங்களும் டக்கு டக்கு சொன்னாலே. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாவது நம்ம பாடு உளறி விடுமோன்னு. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் சார், போயிடலாமா? ஓகே, உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்னா என்னது? ஆல் டைம் ஃபேவரட்னா வந்து நான் எழுதுனது இல்லையா, இல்லை ஜென்ரலாக? ஜென்ரலாக வந்து ரொம்ப பிடிச்ச சாங் வந்து எனக்கு கண்ணே கலைமானே ரொம்ப பிடிக்கும். கண்ணே அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்டேஜில் நிறைய பாடியிருக்கேன், அதனால் வந்து அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் ரொம்ப மயிலான ஒரு சாங், ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ஓகே. ஒரு பாட்டு நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன் இது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சக்கூடிய பாட்டுனா என்னது? நிறைய பாடல் இல்லை, எல்லா பாடலுமே வந்து ஒரு பாடல் கூட இல்லை ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாதே. இந்த ஒரு பாட்டு கேட்குறப்ப இதில் நான் சில இன்புட்ஸ் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சக்கூடிய பாட்டு? அப்படி நினச்சா தான் வந்து நம்ம வந்து அதை தாண்டி நம்ம எழுத முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் வந்து இப் என்ன பாட்டு சொல்கிறதுன்னு தெரியலையே, இந்த குறிப்பிட்ட பாட்டு சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே நம்ம வந்து, ஏன்னா நான் வந்து எல்லா பாட்டையுமே சொல்லுவேன், ஏன்னா எல்லா பாட்டுமே வந்து நான் அந்த டியூன்லேருந்து வேறு எழுதி நான் பார்த்து பழகுனாலும். அதனால் வந்து
எல்லா பாட்டும் ஓகே. ஃபர்ஸ்ட் டே இன் சினிமா, சினிமா வந்ததுலேருந்து இப்போ வரையும் இந்த நாள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப ஃபர்ஸ்டடா அந்த மாதிரி ஏதாவது நாள் நடந்திருக்கா அவங்க கூட? ஆமாம், இருக்குது, நிறைய நாட்கள் இருக்குது. அதில் வந்து நான் வந்து எப்போனா வந்து சினிமா வந்து நான் வந்து எப்படியாவது உள்ள போய் சாதிக்கணும், கலை விஷயங்கள் நிறைய செய்யணும், புதுமைப்படுத்தணும் இப்பெல்லாம் நினச்சி வந்துட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற ப்ரெஷர்னால் வந்து ஒரு ஒரு டைம் வந்து சோர்வோம் பாருங்கள். சா எதுக்குடா இந்த இதில் வந்து மாட்டணும்னு ஒரு எப்போ நான் ஃபஸ்ட்டு நினச்சனோ அந்த தருணம் தான் எனக்கு அது வந்து ரொம்ப மோசமான நாளாக நினைக்கிறேன் நான். ஓகே, சினிமா பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இருக்குது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்ட், 100%லேருந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்குது? அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அளவுகள் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு அளவுன்னு சொல்லவே முடியாது, ஒரு அளவில் இருக்குன்னு செஞ்சால் நம்ம நிர்ணயித்தா நம்ம வந்து அதை தாண்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ரெடி பண்ணிடலாமே, அது நம்மளால் கணிக்கவே முடியாது. நம்ம இன்னுமே வந்து நம்ம கணிக்க முடியாத லெவலில் வேற 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 லெவலில் தான் இருக்குது. வேற, ஆமாம், நான் கேட்டது ஒன்று வேற லெவலில் இருக்குது. கான்சர் சூப்பர். ஓகே, நம்ம அதாவது நீங்கள் எழுதுகிற லிரிக்ஸ் எல்லாமே ட்ரூவா, உண்மையை தான் எழுதுறீங்களா? உண்மை எழுத முடியாது, எப்படி, கற்பனை தானே. கவிஞர்கள் பாடல் எழுதுறதே வந்து கற்பனை தான். ஒருவேளை வந்து பாடலுக்கு உண்டான கதையில் இருக்கிற விஷயங்களை அப்படி எழுதணும், கதையை எது சொல்கிறது அது பேரே கதை தான், அதுக்கப்புறம் அது எப்படி உண்மையாக இருக்கலாம். ஒருவேளை உண்மை சம்பவங்களை அவங்க வந்து கதையாக்குனா அதில் வேணால் உண்மையாக இருக்கு. அப்போ நீங்கள் எழுதுகிற வரிகள் எல்லாமே பொய் தான், உண்மை பொய், கவிதைக்கு பொய் அழகு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பொய்யப்பா, கவிதைக்கு பொய் அழகு. ஓகே, நம்ம நீங்கள் எழுதுகிற லிரிக்ஸு ஒரு காட் சென்டர்ட், அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட எழுதுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மனுஷங்க ஹியூமன் நம்ம வேர்ல்டில் நடக்கிறது எல்லா விஷயத்தை எழுதுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? மனிதர்களை பற்றி தான் எழுதணும். மனிதர்களை பற்றி எழுதுனாலே வந்து கடவுளும் வந்து மனிதர்களை போல தானே சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ரெண்டு கண்ணு மூக்கு இந்த மாதிரி அவங்களும் ஒரு உயிர் மாதிரி தான் சித்தரிக்கப்படுறாங்க. அதனால மனிதர்களை பற்றி எழுதினாலே கடவுளுக்கு அப்ளை ஆகிடும். மனிதர்களை போட்டணும்னா கடவுளை போட்டுற மாதிரி இருக்கும். மனிதர்கள்ட்ட வந்து கஷ்டத்தை கேட்டு நம்ம வந்து வேணும்னா அதே மாதிரி கடவுளுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும், மீனிங்ஃபுல் சாங் ஆர் ட்ரெண்டி சாங். ட்ரெண்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு சாங்கா இல்லை அர்த்தமுள்ள பாடல்களா? அர்த்தமுள்ள பாடல் தான், அதுதான் ஸ்டாண்டர்ட். ட்ரெண்டுங்கிறது அந்த நேரத்துக்கு உண்டான விஷயங்கள், அது அப்போதைக்கு தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்துக்கு இல்லாமல் எல்லா நேரத்துக்கும் உண்டானதாக யோசித்தோம்னா ரொம்ப அது பெரிய அதுதான் பெரிய ட்ரெண்டு. சூப்பராக சொன்னீங்க, உண்மை அது ஆக்சுவலி. ஓகே, ஒரு பாடல் நீங்கள் வந்து எழுதுனதுலேருந்து இவங்களை நினச்சிக்கிட்டு தானே எழுதுனேன், இல்லை இவங்களை சொல்லி தானே எழுதுனேன், ஏதோ ஒருத்தவங்களுக்காக தான் நான் யோசிச்சு தான் நான் அதை எழுதுனேனே அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு நீங்கள் எழுதின பாட்டில் தான் இருக்கா? அதை நான் அப்படி நினச்சி எழுதவே மாட்டேன். ஏன்னா வந்து இருக்கிற ப்ரெஷரில் நம்ம இந்த பாட்டை எப்போ முடிக்கலாம் அப்படின்றது தான் தோணும். அந்த இசை தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும், டியூனில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து டைரக்டர் என்ன சொன்னார், இசை போல் என்ன சொன்னார், அதை முதல்ல முடிக்கணும். அந்த லெவலில் இருக்கிற ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து ஹாயாக உட்காந்துலாம் யோசிச்சுட்டு தான் இருக்க முடியாது. ஒருவேளை எப்பயாவது யூஸ் ஆகும். இப்போ வந்து அந்த படத்தில் இருக்கிற நடிகையோ இல்லை இவங்க நடிக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு அம்மா பற்றி எழுதணும் வச்சிங்களேன், அந்த அம்மாவோட வயசு என்ன, அவங்களோட குணநலன்கள் என்ன, அதை எண்ணி எழுதணும். ஒரு அப்பான்னா அப்பா பற்றி எழுதணும், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி எழுதணும். அப்போ வந்து அதை நினச்சி நாங்கள் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதுவீங்க. ஓகே, ஒரு ஹீரோயின்கான ஒரு பாட்டு எழுதணும், அதாவது இந்த ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப அழகாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஹீரோயினுக்காக நான் வரிகள் எழுதணும் அப்படின்னா யார் அந்த ஹீரோயின்? அப்படிலாம் இல்லை, அப்போதைக்கு யார் ஹிட்டாக இருக்காங்களோ அவங்க எழுதணும். ஏன்னா நம்ம அப்போதைக்கு இப்போ யார் ஹிட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, யாருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் இவங்களை பற்றி எழுதிடுவேன் அப்படின்னா யார்? எனக்கு வந்து ஆலியா பட் பற்றி எழுதணும். ஆலியா பட், ஆமாம், சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் கூட பேசினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பராக ஒரு பாட்டு பாடி காமிச்சிங்க அழகாக, நீங்கள் எவ்வளோ நல்ல நல்ல பாடலெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது உங்கள் ட்ரெண்டிங் சாங் அந்த பாட்டு வந்து நானும் ஒரு பெரிய ஃபேன்னே வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். அடுத்த முறை வேறு எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னை வந்து இது மாதிரி கூப்பிட்டு என்னுடைய அனுபவங்களும் திரைத்துறையில் உள்ள பயணத்தை பற்றியும் கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் கேட்டிங்க, அது எனக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் முத்தமிழ் கிட்டே நம்ம நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகத்தை படித்தாதான் வந்து அதுக்கான விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு இல்லாமல் அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம், அண்ட் நம்மளுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிற இன்னொரு ஷோவில், அன்டில் தென் டேக் கேர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம், டாடா.